தலைப்புச் செய்தி. இரண்டாவது நாளாக சட்டப்பேரவை கூட்டம் நடைபெறும் இன்றும் அதிமுக சட்டப்பேரவையை புறக்கணித்து வெளிநடப்பு செய்திருக்கிறது. அண்மைச் செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இரண்டாவது நாளாக இன்றும் அதிமுக சட்டப்பேரவையை புறக்கணித்திருக்கிறது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் அபினேஷ் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார், அவரோடு பேசுவோம். அபினேஷ், தற்போது அதிமுக தரப்பிலிருந்து என்ன சொல்கிறார்கள் விவரங்கள்? இரண்டாவது நாளாக சட்டப்பேரவையில் அதிமுக உறுப்பினர்கள் கள்ளக்குறிச்சி விவகாரம் தொடர்பாக பேச அனுமதி கேட்டாங்க. ஆனால் சபாநாயகர் அனுமதி வழங்காததை கண்டித்து பேரவையிலிருந்து இன்றைக்கு வெளியிடப்பு செய்து அரசை பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்து எதிர்க்கட்சி எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களை சந்தித்தார். தொடர்ந்து இன்றைய பேரவை நிகழ்வுகளை புறக்கணித்து அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் புறக்கணித்து புறப்பட்டு சென்று வருகின்றனர். குறிப்பாக கள்ளக்குறிச்சியில் ஏற்பட்ட அந்த உயிரிழப்புகளுடைய எண்ணிக்கை தொடர்ந்து 55 உயர்ந்திருக்கக்கூடிய நிலையில இன்றைக்கு 9:30 பேரவை தொடங்கியவுடன் அந்த பிரச்சனை குறித்து பேசுவதற்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி நேரம் கேட்டார். ஆனால் நேரம் வழங்காததை கண்டித்து அதிமுக உறுப்பினர்கள் எழுந்து நின்று அரசுக்கு எதிரான ஒரு கோஷங்களை முன்வைத்து பேரவையிலிருந்து வெளிநடப்பு செய்தனர். தற்போது இன்றைய பேரவை முழுவதையும் புறக்கணித்து அதிமுக உறுப்பினர்கள் புறப்பட்டு செல்கின்றனர். இன்றைக்கு இரண்டு அமர்வுகள், காலை மற்றும் மாலை அமர்வுகள் என பேரவை இரண்டு வேளையும் நடக்க இருக்கிறது. காலையில நகராட்சி நிர்வாகம், ஊரக வளர்ச்சி, உள்ளாட்சி துறையையும், அதே போல பிற்பகலில் கால்நடை, பால்வளம் ஆகிய துறைகளின் மீதான மானிய கோரிக்கைகள் மீதான விவாதம் என்பது நடைபெற இருக்கிறது. இன்றைய மொத்த அலுவல்களையும் புறக்கணித்து இந்த எந்த விவாதத்திலும் பங்கெடுக்காமல் புறப்பட்டு செல்கிறாங்க. கள்ளக்குறிச்சி வார்த்தையை பொறுத்தவரை அரசு அதுல வந்து உரிய கவனம் செலுத்தாம தவறு எழுத்துட்டாங்கிற குற்றச்சாட்டை அதிமுக தொடர்ந்து முன்வைக்கிறாங்க. அதை பேரவையில் பேசுவதற்கு அனுமதி வழங்காததை கண்டித்து இந்த வெளிநடப்பு செய்து புறக்கணிப்பு செய்திருக்கிறாங்க. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி அபினேஷ்.